என்னாச்சு? முடிச்சிட்டா மேடம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே? எந்த ப்ராப்ளமும் இல்ல. எல்ஐசி ஆபீசர் ஒருத்தன் என்கொயரிக்கு வந்தான், மத்தபடி ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, நீ போலாம். அம்மனைக்கு உனக்காகத்தான் போடாட்டு பயல முத்தக்கலாம், காதலுக்கு வயசு கிடையாது, வழுக்கையும் கிடையாது. பேரு எனக்கு பிடிச்சதெல்லாம் யார் வாங்கி தரீங்களோ அவங்களை தான் லவ் பண்ணுவேன். நவஜீவன் எஸ்டேட்டோட என்ஜே தான் நீங்க சார். இந்த நிலைமை நீங்க வண்டி ஓட்டினா போய் சேர முடியாது சார். எனக்கு எதுவும் வராது. ஐ கேன் டிரைவ், நோ ப்ராப்ளம். ப்ளீஸ் சார், நான் சொல்றேன், நான் உங்களை ட்ராப் பண்றேன் சார். ப்ளீஸ் சார், நோ, நான் உங்களை ட்ராப் பண்றேன் சார். உன் பேர் என்ன, என்ன பண்ற சார்? என் பேர் ராகுல் சார், நான் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். நீங்க கார்ல உட்காருங்க சார், நான் டிரைவ் பண்றேன். அப்படியே நல்லா ஓட்டுவியா? நல்லா ஓட்டுவ சார். இப்பதான் புதுசா ஓட்டுறியா? அப்படிலாம் இல்ல சார். என்ன உட்கார வச்சு டிரைவிங் கத்துக்காதப்பா? இல்ல இல்ல சார், நீங்க பாத்து ஓட்ட. பாத்து சார். வெரி குட் பாய். நான் எப்போ ஸ்டேடியப்பா, என்னோட வீடு, நீ நல்லா டிரைவ் பண்ற. தேங்க்யூ வெரி மச். வெரி குட் பாய். ராகுல், ஷீ இஸ் மை ஒய்ஃப் சிந்துஜா. இவ இல்லைன்னா நான் உயிரோட வந்திருக்கவே முடியாது. நிறைய குடிச்சிட்டு வேலை இல்லைன்னு சொன்னிய, டிரைவர் வேலை காலியா இருக்குது. நாளைக்கு காலையில வந்து டியூட்டியில ஜாயின் பண்ணிரு. என்ன? கண்டிப்பா சார்.
பாய். ஏய் மிஸ்டர், இந்த 500 ரூபாய் இருக்கு, இதை வச்சுக்கோ. இங்க டிரைவர் எல்லாம் தேவையில்ல, அவர் குடிச்சிட்டு இப்படிதான் உழறுவாரு. நாளை காலையில வந்தா நீ யாருன்னு கேப்பாரு. இத நீ புடி. வேண்டாங்க வேண்டாங்க, எனக்கு வேலை தான் முக்கியம். நாளை காலையில நான் வரேன். அவரு என்ன வேணான்னு சொல்லிட்டா நான் போயிடுறங்க, வரேன். ஹலோ மிஸ்டர். ராகுல் நீ வந்துட்டியா? சோ யூ ஆர் ஜாயின் டியூட்டி, வெரி குட். சிந்துஜா, ஒரு நல்ல டிரைவர் கிடைச்சாச்சு. இனி உன் கணவனோட சேஃப்டி பத்தி கவலையப்பட வேண்டாம். ஓகே, வெரி குட். கம் ஆன் ராகுல், லெட்ஸ் கோ. உனக்கு ரொம்ப பிடிச்ச கல்ல முட்டாய். உன் கஞ்ச குட்டிய காட்ட ஆளே இல்லையா? காதலோட விலை ஒரு கடல முட்டாயா? அதுவும் ஒன்னே ஒண்ணு. ஐயோ ஐயோ, அம்மணி 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 அம்மணி, ஒரு காலை சீட்டு அம்மணி, உனக்கு என்ன வாங்கி நிற்கிறாரு? கமகமா அல்வா, எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். பிடிச்சு பாரு. டேய் முட்டக்கனா, நீ அல்வா போயிட்டு கடல் முட்டை அவுட்டுடா, இடத்து காலி போயிட்டுறா. அம்மணி கொஞ்சம் ஒண்ணு சொல்ற கேட்டுக்க, இந்த மாதிரி அல்வா கொடுக்குற பசங்களை நம்பாத. கத்தில உனக்கு அல்வா கொடுத்துட்டு போடுவானுங்க. காந்தியோட கல்ல மூட்டாய விட்டுட்டு கடுத்தருவ அல்வாவை நம்பி நீரே உனியே நியாயமாயிடு. அம்மணி, யாரோட புலம தாங்க, உடனே இடத்து காலி பண்ண சொல்லு. போய போற. அல்வா நல்லா இருக்கு. நீங்க வண்டி எடுப்பா. எங்கம்மா போனோம்? போ சொல்றேன், லெஃப்ட்ல போ. வெரி குட் பாய். என்ன வேலை விட்டு அனுப்பிச்சிருவேன், அவ்வளவுதானே? நானே பேசிடுறேன், அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண செஞ்சுக்கோ. யூ வாண்ட் என்ஜே டு டை. என்ஜே செத்துட்டா அத்தனை சொத்துக்கும் நீ ஒருத்தி தான் வாரிசு. குடிகார என்ஜே கார் ஓட்டிட்டு போனா எப்படி தானும் ஆக்சிடென்ட் ஆகும். சோ யூ நெவர் வாண்டட் அ டிரைவர். அதனாலதான் என்ன வேலையை விட்டு விரட்ட பாக்குறேன். இத பாரு,
என்ன நீ அவ்வளவு சாதாரணமா நினைச்சுக்கற என்ன காம்டோ? இத பார், நான் சொல்றது அமைதியா கேளு. நீ எஞ்சியவ கொல்ல முயற்சி பண்றது அவருக்கு நல்லா தெரியும். 7 கோடி ரூபாய் சொத்து அவர் செத்தாதான் உனக்கு வரும். ஆனா எஞ்சிய தானா சாகுற வரைக்கும் உனக்கு பொறுமை இல்ல. உனக்கு ஐடியா இருக்கிற அளவுக்கு மண்டையில புத்தி இல்ல. அதனாலதான் அவசரப்பட்டு எஞ்சியவை நீயே உசாரப்படுத்திட்ட. இத பார், நீ நினைச்ச மாதிரி எஞ்சிய நேத்து குடிக்கல. குடிக்கிற மாதிரி நடிச்சு உன்னையும் என்னையும் நல்லா ஏமாத்திட்டாரு. ஒண்ணுமே சொல்ல உனக்குதான் தேவை. நீ ஏன் நல்லா பூச்சிக்க போயா? போயா என்ன இது? என்ன எதிர்பார்க்கற சொத்து எல்லாம் என்னோட கைக்கு வந்துடும். என்ன ஹெல்ப் பண்ணதுக்காக நீ எவ்வளவு எதிர்பார்க்கறன்னு கேட்ட. வேற நினைப்பே இல்லையா உனக்கு? நான் உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன் நீ எதிர்பார்க்கறியா? செலவுக்கு பணம் இல்ல. ஒரு 5000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இங்க பாரு,
நீ செஞ்ச வேலைக்கு நான் உனக்கு பணம் கொடுத்தாச்சு, அதோட கணக்கு முடிஞ்சு போச்சு. இப்படி அடிக்கடி வந்து தொந்தரவு படுறது நல்லது இல்ல. சும்மா தர வேண்டாம், அடுத்த வேலைக்கு அட்வான்ஸா வச்சுக்க. உங்க ஐடியா எப்படி? இனிமே நான் கூப்பிடாம என்ன வந்து பாக்காத. இந்த பொடி உன் அடுத்த வேலைக்கான அட்வான்ஸ். இந்த எஸ்டேட் சிந்துஜா கையில வரப்போகுது. சிந்துஜா ஏரியில பார்த்தாலும் கவலை இல்லை. உன் எஜமானியே என் கையில், எஸ்டேட் என் கைக்கு வரட்டும். அப்புறம் பாரு வேடிக்கை. சீக்கிரமாவே எஞ்சிய தீத்துருவாங்க. பெரிய மாஸ்டர் பிளானே நடந்துட்டு இருக்கு. எஞ்சிய ஒழிச்சுட்டா அப்புறம் அந்த டிரைவரையும் ஒழிச்சிடுவாங்க. ஒன்னு மட்டும் விட்டு வைப்பாளா? ஏய், இப்ப என்ன பண்ண போற? பாண்டியனா பாருடி, 10 கோடி ரூபாய்க்கு பெயரளவுலதான் அவன் எஜமானி ஆக போறான். அதை அனுபவிக்க போறவன் நான் தானே. இனி நமக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை. கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்க போறான். சிந்துஜா பிளான் ரெடி. நாளைக்கு ஆபீஸ் போற என்ஜே வீட்டுக்கு திரும்ப போறதில்ல. என்ஜேக்கு நாளைக்கு தான் கடைசி நாள். அத்தனை சொத்துக்கு நீ தான் வாரிசு. உண்மையாதா? ஆமா. இதை பாரு சிந்துஜா, நீ என்ன பண்ற ஏது பண்றேன்னு தெரியாது. அவரை புள்ள குடிக்க வைக்கிறேன், அதான் உன் வேலை. It's all right. 10 lakhs vaangite, I will resign and go. I will never see you again. நீ நான் சேர்ந்து வாழ முடியாது. உனக்கு தேவையெல்லாம் பணம் பணம் பணம். இந்த பணத்துக்காக நாளைக்கு நீ என்ன கொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் சொல்லு. உன்ன கேறேன். குட் பை. சாரி ராகுல், உனக்கு 10 லட்சம் கூட கிடைக்காது. உனக்கு மரணம் தான் கிடைக்கும். ஏன்னா சாட்சிகளை விட்டு வைக்க முடியாது. இன்னைக்கு முக்கியமா ஒரு சம்பவம் இங்கே இப்ப நடக்க போகுது. அதுக்கு நீ தான் குறிச்சிட்டு உணராதீங்க. நெல்லு உக்காரு. நீ உக்காரு உக்காரு. என் ஒய்ஃபு ரொம்ப அழகா இருக்கல்ல. இந்த அழகுல மயங்கித்தான் நான் இவளை கல்யாணம் பண்ணிட்டேன். ஐ லவ் ஹர் சோ மச் சோ மச். அவளும் என்ன உயிருக்குயிரா நேசிச்சதான் நினைச்சேன். ஆனா அவ நேசிச்சது என்ன இல்ல, என்னோட 10 கோடி ரூபாய் எஸ்டேட் என்ன தெரிஞ்சது. நான் எவ்வளவு தூரம் ஏமாந்திருக்கேன். ஒரு மனைவிங்கிற முறையில எந்த கடமையும் அவ செய்யவே இல்லை. இவன் படுக்கறையில கூட தனியாத்தான். இவளால நான் முழு குடிகாரனாவே மாறிட்டேன். அதுலயும் அவளுக்கு சந்தோஷம்தான். குடிச்சே சாவேன்னு. நீங்க நிறைய குடிச்சிட்டீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. நோ, நிறைய குடிச்சிருக்கேன், ஆனா பேசுறத கரெக்டா தான் பேசுவேன். ஏய் சிந்துஜா, I don't want to live. என்ன சாகடிக்க கஷ்டப்பட்டு பிளான் பண்ண வேண்டாம். நானே சாக போறேன். என்னோட உயிரை நானே எழுதிட்டேன்.
புத்திய முழுக்க முழுக்க உபயோகிச்சாதான் இந்த 10 கோடி கிடைக்கும் உனக்கு. எஸ், நான் தற்கொலை செஞ்சுக்கிட்டா இந்த காசு உனக்கு கிடைக்காது. யாராவது என்ன கொலை செஞ்சாலோ இல்ல எப்படியாவது எனக்கு மரணம் ஏற்பட்டாதான் அந்த காசு உனக்கு கிடைக்கும். ஆனா நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது. ஆமா, I am not going to give you any time, my dear. என்ன கொலை செய்ய நீ திட்டம் போட வேண்டாம். பட் நானே தற்கொலை பண்ணிக்கிட்டா உன் கறி அதுவும் கறிதான். ஏன்னா என் தற்கொலைய கொலையா நீ ப்ரூவ் பண்ணாதான் எல்லா சொத்தும் உனக்கு வந்து சேரும். இப்போ நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். உனக்கு நான் தர்ற தண்டனையும் அதுதான் அதுதான். செத்ததுக்கு அப்புறம் உன்னையும் இவ மயக்கி போடலாம். பி கேர்ஃபுல், ஷி இஸ் ஒன்லி ஆஃப்டர் மணி அண்ட் வெல்த். என் உயிர் என் வக்கீல் கிட்ட இருக்கு. ஒரு தற்கொலைய கொலையா மாத்துறது ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துல நான் இருக்கவே மாட்டேன். ஆவி உலகம் உண்மையா இருந்தா அங்க இருந்து பாப்பேன். நான் உள்ள போறேன். நானும் வரேன் சார். முடிச்சுட்ட நீ எப்ப இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷாவே இரு. என்ன அப்போ அவர் யாராவது தேர்ந்தாங்க? என்ன சொல்றது? அவர் அவசரமா வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லு. 4 நாள் கழிச்சு கிட்னாப் போன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். போலீஸ் தேடும் போது எஞ்சோட பாடி மலையாளி வாரத்தில் இருக்கும். இனிமே எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு. உன் நடிப்புல தான் எல்லாமே இருக்கு. புரியுதா? எதுக்கும் டென்ஷன் ஆகி காரியத்தை சொதப்பிடாத. கரெக்டா செய்யணும். ஓகே. ஹலோ, எஞ்சிவா. அவர் அவசரமா வெளியூர் போயிருக்காரு. நான் வந்து அவரோட வைஃப் பேசுறேன். ஏதாவது விஷயம் இருந்தா நான் மெசேஜ் பாஸ் பண்ணிடுறேன். என்ஜிஓ ஆபீஸ்க்கு அவசரமா வர சொல்றாங்க. ரிலாக்ஸ், டென்ஷன் ஆகல. யார் கேட்டாலும் அவர் வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்கு. போலீஸ் வந்தா என்னன்னு கேட்டுஜா. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். தைரியம் பாரு. இல்லாம முடியாது. ஒருவேளை அந்த டிரைவர் உதவியோட சரி, அப்படி கொலை பண்ணியிருந்தாலும் பாடி என்ன பண்ணியிருப்பாங்க? ஈஸியா மாட்டிக்குவாங்க. இருக்காது. அதனால நல்லா குடிச்சிட்டு எங்கேயாவது போயிருப்பான். சரி, நான் பார்த்துக்கிறேன். அப்படி ஏதாவது இருந்தா உடனே தகவல் கொடு. சரி.
சிந்துஜா, இனிமே நம்மளால சமாளிக்க முடியாது. நாளைக்கு எஞ்சிய கிட்னாப் பண்ற விஷயத்தை நம்ம உடனடியாக செட்டப் பண்ணி ஆகணும். அப்ப சொத்து எப்ப நம்ம கைக்கு வரும்? எஞ்சிய கொலை செய்யப்பட்டதா போலீஸ் நம்பினாதான் உனக்கு சொத்து. அவரு செத்த பிறகு கூட எப்படி ஃபைட் பண்றாரு பாத்தியா? Really is a brilliant man. என்னோட பேருக்கு வரும். அதுக்கப்புறமா நீ வேண்டிய படத்தை வாங்கிக்க. நீ முதல்ல யாருன்னு சொல்லு. நீ யாரு? அதே நாளைக்கு 5 மணிக்கு கரெக்ட்டா மேடவாக்கம் ஃபாரஸ்ட்க்கு நான் வந்துடுறேன். என்ன சொன்னா? நாளைக்கு 5 மணிக்கு 5 லட்சம் ரூபாயோட இந்த மேடவாக்கம் ஃபாரஸ்ட்க்கு வர சொல்லிருக்கான். உனக்கு நான் உங்கட வரேன். வேற யார் துணை உனக்கு தேவையில்ல. என்ன? நான் இப்படி நினைக்கிறேன். நீ யார் யாருக்கும் நடந்தது உனக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். யாரா இருந்தாலும் நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன, நீ கவலைப்படாத. ஹலோ பாண்டியா, நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேடவாக்கம் ஃபாரஸ்ட்க்கு வர சொல்லிருக்கான். நாளைக்கு உனக்கு ரெண்டு வேளை, ஒண்ணு அந்த கிட்னாப்பர், அடுத்தது ராகுல். ஓகே ஓகே மேடம். நீராண்டி என்ன விட பெரிய கில்லர். கடைசியா என்னையும் பினிஷ் பண்ணிட்டா நீ ஃப்ரீ ஆயிடுவல்ல. ஆமா.
சொன்ன குரியல் கூட்டு பணம் வரும். யாரும் காணமே, என்ன பண்றது, இங்க தானே வர சொன்னா. சிந்துஜா, அந்த சூட்கேஸை இந்த புதர்கிட்ட போடு. யோ, நீ யாரியா? முதல்ல வெளியவா. எஞ்சிய பாடி எங்க? முதல்ல நான் சொன்னதை நீ செய். எஞ்சிய பாடி உங்ககிட்ட வரும். போடு சூட்கேஸ. சிந்துஜா, ஆச்சரியப்பட வேண்டாம் மை ஸ்வீட் வைஃப், எஞ்சேதான் உன் கணவனேதான். ஆனா நீ நினைச்ச மாதிரி பணமா இல்ல, ஹீரோட. நீ திருந்தவே மாட்டேன், யூ ஆர் ஹோப்லெஸ் ராகுல். சாரி சிந்துஜா, ராகுல் என்னோட ஆள். நான் செத்து போன மாதிரி நடிச்சது கூட அவனுடைய ஐடியா தான். கேவலம் 100,000 ரூபாய்க்காக கட்ன புருஷனை கொன்னவதான நீ. அன்னைக்கு இந்துமதி, இன்னைக்கு சிந்துஜா. எப்படி தெரியும்னு பாக்குறியா? இந்துமதிய தேடி வந்த ஒரு எல்ஐசி ஆபீசர் பண்ண சிந்துஜாவா பாத்துட்டான். ராகுல் நன்றி மறக்காதவன். என் உயிரை காப்பாத்த உன்னை மாட்டி வைக்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் நடத்தினோம். நீ ஏமாந்து ஒழுங்கத்துக்கு போலாம் போச்சு. இனிமே என்ன செய்யறதா உத்தேசம்? 5,00,000 ரூபாய் என்கிட்ட இருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடலாமா? என்ன முறைச்சு பாக்குறேன், கல்யாணம் பண்ணிக்கலனா என் ஷேரை என்கிட்ட கொடுத்துரு, நான் போயிடுறேன். அந்த 5,00,000 ரூபாய நீ எடுத்துக்கிட்டு போவேன்னு எனக்கு தோணல. சரி, 2,00,000 ரூபாய் தரேன், எடுத்துட்டு போயிடு. பத்தாதுமா, உனக்காக கொலையெல்லாம் பண்ண அப்படியும் என்ன விட்டுட்டு அந்த டிரைவரை நம்பின. அவன் உன்னை நடுத்தருவுல கொண்டு வந்து விட்டுட்டான். உன்னை நம்பின நானும் நடுத்தருவுல வரணுமா? எனக்கு 3,00,000 ரூபாய் கொடுத்து நான் இப்படியே போயிடுறேன். உன் வாழை பிடிச்சுக்கிட்டு என்னால அலைய முடியாது. டேய், எங்க நீ போற? டேய், பதில் சொல்லிட்டு போ. என்ன என்ன எழுச்சுவாய் நினைச்சிட்டியா? டேய், பதில் சொல்லிட்டு போ. ரவுடி, எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க. நீயுமா? இந்தா, உனக்கு வேண்டியது எடுத்துட்டு போ. ரோசா வந்துருச்சுடா. வெரி குட்.
உன்ன மாதிரி இல்ல, நான் ஜென்டில்மேன். சொன்ன மாதிரியே 2 லட்சம் ரூபாய் உனக்கு கொடுத்துறேன். முட்டாய், 3 லட்சமா வேணும்? Thank you.